Hi friends, welcome to Akka Teaching Max. Fourth question, parunga. Prove that abdin or rendu subdivision kuduthirukanga. First subdivision parunga. Tan inverse of 2 by 11 plus tan inverse of 7 by 24 equal to tan inverse of 1 by 2. Idu rendu equal number solano. First LHS eduthukalam. Idu tan inverse of x plus tan inverse of y in the format kirukku. So in the formula use panikalam. Eppo abina xy oda value less than 1 a irukumbodhu. So x um y um parunga less than 1 a dhaan irukum. Divide panni pathingana. First, we will LHS tan inverse of 2 by 11 plus tan inverse of 7 by 24. This is x, this is y. In the formula, use tan inverse of x plus y 2 by 11 plus 7 by 24. Add 1 minus xy, x order value 2 by 11, y order value 7 by 24. Tan inverse of, so numerator la cross multiply panikunga, 24 into 2 ungalku 48 kedaikum plus 7 into 11 77 kedaikum keela iruka denominator 11 into 24 panikunga 264 kedaikum divided by 1 minus 2 sevens of 14 divided by either multiply panninga appadina 264 kedaikum. Okay va, tan inverse of 48 plus 77 பாத்தீங்க அப்படினா 15 இது வந்து 12 இப்ப 125 divided by 264 இங்க 1 into 264 264 minus 14 divided by 264 264 264 cancel ஆயிடும் tan inverse of 125 divided by 264 minus 14 னு இருக்கு subtract பண்ணீங்கனா 052 215 வரும் tan inverse of 125 divided by 215 வந்திருக்கு இதை divide பண்ணிக்குங்க இது 1 time இது 2 time 125 into 2 multiply பண்ணி பாருங்க 250 வரும் so இது 1 time இது வந்து 2 time tan inverse of 1 by 2 வரும் வந்து பாருங்க RHS இப்ப LHS உம் RHS உம் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு இதாக கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வந்தாச்சு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க டேன் இன்வர்ஸ் ஆஃப் 2 பை 11 ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 7 பை 24 ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை 2 ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர் சரிங்களா செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 5 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை 13 ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 16 பை 65 கொடுத்துருக்காங்க சைன் இன்வர்ஸ் டேர்ம் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 5 இதை இந்த சைட் கொண்டு வந்துருங்க மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 16 பை 65 ப்ளஸ்ன்றது ஈக்குவல்டிக்கு இந்த சைடு வந்துருச்சுன்னா மைனஸாக மாறிடும் மைனஸ் காஸ் இன்வர்ஸ்ன்னு இருக்கிறது இந்த சைடு வந்துருச்சுன்னா ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 பை 13 மாறிடும் எல்ஹெச்எஸ் சைட் பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஃபார்மேட்டில் இருக்குது ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு புக்கில் பேஜ் நம்பர் 158 சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருப்பாங்க சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஓகேவா இங்கே எக்ஸ் க்கு பதிலாக என்ன இருக்கு 3 பை 5 இருக்கு ஒய் க்கு பதிலாக என்ன இருக்கு 16 பை 65 இருக்கு எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கலாம் ஸோ அதை எப்படி எழுதிக்க போகிறோம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 பை 5 ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஒய்யை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் 16 பை 65 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் 16 பை 65 ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ஓகேவா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 5 ரூட் ஆஃப் 1 மைனஸ் 16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 256 டிவைடட் பை 65 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4225 மைனஸ் 16 பை 65 ரூட் ஆஃப் இது அப்படியே எல்சிஎம் எடுத்து எழுதிக்கோங்க 1 இன்டு 25 25 மைனஸ் 9 டிவைடட் பை 25 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 5 ரூட் ஆஃப் இதையும் அப்படி எழுதிக்கோங்க 1 இன்டூ 4225 மைனஸ் 256 டிவைடட் பை 4225 மைனஸ் 16 டிவைடட் பை 65 ரூட் ஆஃப் 25ல 9 பேஜ்னா 16 டிவைடட் பை 25 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 5 ரூட் ஆஃப் ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3969 வரும் டிவைட் பை 4225 மைனஸ் 16 டிவைட் பை 65 இதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 16க்கு ரூட் எடுத்தால் 4 25க்கு ரூட் எடுத்திங்கன்னா 5 ஓகேவா
sin inverse of 3 by 5 into இதுக்கு 3969 கு ரூட் எடுத்தீங்க அப்படினா 63 மல்டிப்ளை பண்ணி பாருங்க 63 into 63 இந்த வேல்யூ வரும் அதுக்கு அப்புறம் 4225 கு ரூட் எடுத்தீங்க அப்படினா 65 வரும் ஓகேவா மைனஸ் இது அப்படியே எழுதிக்கோங்க 16 into 4 divided by 65 into 5 ஓகேவா sin inverse of 63 into 3 multiply panningna 189 varo 5 into 65 multiply panningna 325 varo minus 16 into 4 na 64 varo divided by 65 into 5 panningna 325 varo so idha subtract panikalam denominator vandu same a irukku sin inverse of 325 denominator 189 minus 64 subtract panikonga 5 125 இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம் sin inverse of கேன்சல் பண்ணிங்கனா ஃபைனலா உங்களுக்கு 5 by 13 னு வரும் LHS எடுத்து சிம்பிளிஃபை பண்ணதுல ஃபைனலா வந்த வேல்யூ இது பட் நம்மளுக்கு என்ன வேல்யூ வரணும்னா cos inverse of 12 by 13 இந்த வேல்யூ தான் வரணும் பட் நம்மளுக்கு சைன்ல தான் வந்து முடிஞ்சிருக்கு இந்த சைனை வந்து நம்ம காஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் ஸோ எப்பயுமே நார்மலாக சேஞ்ச் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் சேஞ்ச் பண்ண போகிறோம் டீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5 பை 13 சைன் இன்வர்ஸ் இந்த சைட் கொண்டு வந்தீங்கன்னா சைன் டீட்டா ஈக்குவல் டு 5 பை 13 வரும் ஓகேவா இது வந்து ஆப்போசிட்டு இது வந்து ஹைபோட்டனஸ் நார்மலாக எப்பயும் போடுவோம்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ ஆப்போசிட் சைட்னா ஏ ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 அட்ஜசன்ட் சைடு வந்து பி பி நம்மளுக்கு தெரியாது சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 ஸோ இது ஆப்போசிட்டு இது அட்ஜசன்ட்டு இது ஹைபோட்டனஸ் ஸோ பியோட வேல்யூ தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும் ஸோ சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பியோட வேல்யூ வேணால் கிடைக்கும்னா 12 கிடைக்கும் ஸோ நிறைய தடவை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 12 கிடைக்கும் இப்போ காஸ்டீட்டாக்கு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்டீட்டா வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோட்டனஸ் அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்கள் 12 இருக்குது ஹைபோட்டனஸ் சைடு என்ன இருக்குன்னு பாருங்கள் 13 இருக்குது வந்துருச்சா 12 by 13 ஆர்ஹெச்எஸ் சைட் ஸோ டீட்டா மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு நம்ம காஸ் இந்த சைட் கொண்டு வந்துடலாம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 by 13 ஸோ டீட்டாக்கு பதிலாக சைன் இன்வர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5 by 13 நம்ம எப்படி மாற்றிட்டோம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 by 13 மாற்றிட்டோம் ஓகேவா ஸோ அப்போ எல்ஹெச்எஸ் சைடு என்ன இருந்துச்சு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 16 by 65 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு நம்மளுக்கு ஃபைனலாக காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 by 13 வந்திருக்கு அகெயின் கொஷினுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஷினில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 3 by 5 ப்ளஸ் இந்த சைடு இருந்துச்சுன்னா மைனஸ்னு ஆகிடும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 12 by 13 ஈக்குவல் டு மைனஸ் இந்த சைடு இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 16 by 65 ஸோ அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது ஸோ இதுதான் கொஷினில் கொடுத்துருந்தாங்க கொஷினில் கொடுத்த மாதிரி தான் ஃபைனலாக நீங்கள் முடிக்கணும் ஓகேவா